சனாதன தர்மம் இதுதான் இன்னைக்கோட டாப்பிக்காகவே இருக்கு. எல்லாரும் அதை தான் பேசுகிற. அதை பற்றி நமக்கு கண்டிப்பாக ஞானம் இருக்கணும். ஏன்னா அதில் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நாயன்மார்களும் தான் இதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பேருக்கா. அவர்களும் தான் உதாரணமாகவே இருக்கா. அங்கே வந்து ஆழ்வார்களும் சரி நாயன்மார்களும் சரி பிராமண குலத்திலேருந்து வந்தவா ஒரு சிலர் தான். அப்போ எப்படி பக்தியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவர்களை நம்ம பூஜித்துருக்கோம், பகவானும் அவர்களைத்தான் ரொம்ப நேசித்தார் அப்படின்றதையும் நம்ம வந்து அவர்களோட வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அவர்கள் வாழ்ந்த பாதையை நோக்கி நம்ம பயணிக்கணும். அந்த உண்மையான பக்தியை தான் நம்ம பின்தொடரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆழ்வார்களில் பார்த்தோன்னாக்கா நிறைய ஆழ்வார்கள் வந்து வேறு குலத்தவர்கள் தான். இப்போ நம்ம திருப்பான ஆழ்வாரை பார்ப்போம். திருப்பான ஆழ்வார் பாணர் தம்பதிகளால், அதாவது பாணர் குலத்தை சேர்ந்த தம்பதிகளால் வளர்க்கப்பட்டார். அவர் வந்து ஒரு வயலில் அவரை வந்து கண்டெடுக்கப்பட்டார். அந்த தம்பதி அவருக்கு வந்து பாட்டெல்லாம் சொல்லித்தரார். அவள் வந்து அவரும் பெருமாள் மேலே மட்டும்தான் பாடுறார், ரங்கநாதர் மேலே மட்டும்தான் பாடுறார். தினம் காவிரியோட அந்த கரையில் உட்காந்து பெருமாள் அந்த கோபுரத்தை பார்த்துட்டு பெருமாள் மேலே பாடிட்டுருப்பார் ரங்கநாதர் மேலே. அப்போது ஒரு நாள் கோவிலில் கைங்கரியம் பண்ணுற லோகசாரங்கமுனி அவர் வந்து ஜலம் கொண்டு வரத்துக்காக வர்றார். அப்போ இவ மெய்மறந்து பாடுறதுனால அவருக்கு தெரியல. ஆனால் ஒரு சிறிய கல்லை எடுத்து இப்படி போடுறார். அப்போ அப்படியாவது கண்ணை விழிச்சு பாடுறார். அப்போ ஆனால் கண்ணை விழிக்கல. அப்போ அவருக்கு வந்து திடீர்னு இப்போ அவர் வந்து முழிச்சுக்கிறார். ஐயோ நம்ம இவருக்கு வழி விடாமல் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நம்ம ஏதோ தப்பு பண்ணிவிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு வர்றார். அப்போ இவர் பார்க்கும்போது அந்த நெத்தியில் வந்து அவருக்கு ரத்தம் வருது. இவருக்கு அந்த லோகசாரங்க முனிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுத்து உபச்சாரம் ஆயிடுது அப்படின்னு. இப்போ ஜலம் எடுத்துட்டு திருப்பி கோவிலுக்கு போனால் அங்கே வந்து பெருமாளோட நெத்தியை பார்த்தா பெருமாளோட நெத்தியிலேருந்தும் ரத்தம் வந்துட்டுருக்கு. இப்போ பெருமாள் அவருடைய கனவுளை வந்து சொல்கிறார், நீ வந்து ஒரு பக்தன், என்னுடைய பக்தனுக்கு நீ வந்து உபச்சாரம் பண்ணிட்ட, அதுக்கு நீ பரிகாரம் பண்ணணும். எப்படின்னா நீயே வந்து போய் காவிரி கரையில் அவரை உன்னுடைய தோல் மேலே தூக்கிண்டு என்னோட சன்னதிக்கு கூட்டுண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவரும் போகிறார். முதல்ல அந்த திருப்பான ஆழ்வார் வந்து ரொம்ப தயங்குறார், நம்ம இவர் மேலேயா அப்படின்னு. அப்புறம் இவர் சொல்கிறார், இல்லை இது ரங்க நாணை அப்படின்னு விட்றார். அப்போது இவர் வந்து அவர் மேலே உட்காந்துக்கிறார். நேராக கோவிலுக்கு போகிறார், பெருமாளை பார்க்குறார். பார்த்து அவர் அதாவது அவர் வந்து அவருடைய திருவடியிலையும் திருமுடி மட்டும் பார்க்குறார். அப்படியே மெய்மறந்து போகிறார். பாசுரங்கள் பாடுறார், பெருமாளோடைய ஐக்கியம் ஆயிடுறார். இப்போ இங்கே வந்து நமக்கு தெரியறது எப்படி வந்து ஒரு உண்மையான பக்தனை பெருமாள் வந்து அங்கீகரித்து தன்னோடையே இணைச்சிக்கிறார் அப்படின்றது. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அது இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ஆழ்வார்களோட கதையிலையும் நம்ம பார்க்கணும். இவெல்லாம் வாழ்ந்து காமிச்சிட்டு போனவா நமக்கு.